சொன்னாயல்லவா அந்த வி ஹக்கில் ஹலீல் ஹலீல் செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹக்கு அவர்களுடைய விஷயத்திலே நீ எப்படி அந்த நெருப்பை குளிராக ஆக்கினாயோ வசந்தமாக ஆக்கினாயோ அதுபோன்று என்னுடைய ஹக்கிலேயும் வசந்தமாக ஆக்குவதற்கு நீ நரகத்தை பார்த்து நீ சொல்ல வேண்டும் என்று அவங்க என்ன செய்யறாங்க குறிப்பிடுறாங்க அந்த ஷாவி அந்த காவி பி முஹிம்மாத்தில் உமூர் அந்த ரப்பி அந்த ஹஸ்பி அந்த நீ நியமல் வக்கீல் லாயிலா சுகப்படுத்தக்கூடியவன் அல்லாஹ் தஆலா எல்லா நோய்களையும் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் ஏற்பட்டுக்கூடிய எல்லா விதமான நோய்களையும் நீக்கி நல்ல ஆஃபியத்தை தருவானாக சீனா சித்திக் நாயம் ரலியல்லாஹுடைய பரக்கத்தார் நீயே எங்களுடைய காரியங்கள் அத்தனைக்கும் போதுமானவனாகவும் இருக்கிறாய் முக்கியமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லா காரியங்களிலும் நீயே போதுமானவாக இருக்கிறாய் நீயே எங்களுக்கு ஹஸ்பு போதுமானவனாக இருக்கிறாய் பரம் சாட்டப்படக்கூடியவர்களில் பொறுப்பு சாட்டப்படக்கூடியவர்கள் மிக உயர்ந்தவனாகவும் மிக நல்லவனாகவும் பொறுப்பை முறையாக அவரவர்களுக்கு நிறைவேற்றி வைக்கக்கூடியவனாகும் என்னுடைய ரப்பே இலாஹே நீதான் இருக்கிறாய் எனவே எல்லா நோய்களையும் நீக்கி எங்களுடைய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி நீ வைப்பாயாக அனைத்துக்கும் நீயே போதுமானவனாக இருக்கிறாய் என்று அவர்கள் குறிப்பிட்டு காடுகிறார்கள் ரப்பி ஹப்லி கன்ஸ ஃபத்லிக அந்த வஹாபுன் கரீம் அதினி மாபி பமீரி துல்லனி ஹைரத்தலீலாய் எனக்கு உன்னுடைய ஃபளு என்று சொல்லக்கூடிய ஞாமத்தினுடைய பொக்கிஷத்திலிருந்து கன்சிலிருந்து எனக்கு நிறைவாக நீ வழங்குவாயாக நீயோ கொடை கொடுக்கக்கூடியவனாக சங்கையானவனாக இருக்கிறாய் கரீம் என்று சொன்னாலும் கூட பொதுவாக நம்ம சங்கையானவன் விளக்கம் சொல்லுவோம் ஆனால் கரீம் என்று சொன்னால் அரபிகளை பொதுவாக அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர்களை தான் கரீம் என்று சொல்வது ஆக இங்கு வஹாப் என்றாலும் அப்படித்தான் தாராளமாக வழங்கக்கூடியவர்கள் இங்கே வஹாபுன் கரீமாக இருக்கிறாய் தாராளமாக அள்ளி அள்ளி வழங்கக்கூடியவனாக இருக்கிறாய் அப்படிப்பட்ட நீ உன்னுடைய ஃபளு என்று சொல்லக்கூடிய அந்த பொக்கிஷத்திலிருந்து எனக்கு நீ வழங்குவாயாக என்னுடைய இதயத்தில் லமீர் என்று சொன்னால் இதயம் என்னுடைய சிந்தனை என்னுடைய எண்ணம் என்னுடைய இதயத்தில் என்னதெல்லாம் நான் மறைத்து வைத்திருக்கிறேனோ எண்ணி இருக்கிறேனோ அவைகளை எல்லாம் எனக்கு நீ வழங்குவாயாக நல்ல வழியையும் நல்ல செய்திகளையும் நல்ல நடவடிக்கைகளையும் எனக்கு ஆதாரமாக ஆக்கி எனக்கு காட்டி காண்பித்து தருவாயாக என்றும் அவர்கள் என்ன செய்கிறாங்க வேண்டி நிற்கிறாங்க ஹப் லனா முல்கன் அலீமன் நஜ்னா மிம்மா நகாப் ரப்பனா இது அந்த காதி வல் முனாதி ஜப்ரயீல் லா இலாஹ அவர்கள் எனக்கு என்று இன்னலி தம்பன் அதீமன் எனக்கு பெரிய பாவம் இருக்குன்னு சொன்னாங்க ரப்பி ஹபிலி எனக்கு நீ என்ன செய்வாய் பதில வழங்கு ஆஃபினி எனக்கு சுகத்தை தான் என்றெல்லாம் கேட்டு இன்னலி கல்பன் சகீமன் எனக்கு என்ன இருக்குது நோயுடைய இதயம் இருக்குது என்று சொல்லி வந்த அவர்கள் இந்த இடத்துல மட்டும் ஹபுலனா முல்கன் அதீமன் எங்கள் யாவருக்கும் மகத்தான வலிமையான ஒரு அரசாட்சியை தருவாயாக என்று அவங்க என்ன செய்யறாங்க ஹபுலனா முல்கன் அதீமன் பன்மையா கேட்கிறாங்க இதில் தனக்கு என்று கேட்காம என்ன செய்யறாங்க மொத்தத்திலே அவங்க கொண்டு வர்றாங்க எங்களுக்கு வலிமை மிகுந்த ஒரு ஆட்சியை நீ தருவாயாக நாங்கள் எதையெல்லாம் பயப்படுகிறோமோ அதையெல்லாம் விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக ஈடற்றம் செய்வாயாக அந்த பயத்தை எல்லாம் எங்களுடைய இதயத்திலிருந்து நீ அகற்றி விடுவாயாக ஏனெனில் இறைவா நீ தான் தீர்ப்பு செய்யக்கூடியவனாக இருக்கிறாய் அந்த தீர்ப்பை அறிவிக்கக்கூடியவர்களாக எடுத்து சொல்லக்கூடியவர்களாக அழைப்பாளராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க ஒருத்தன் ஜட்ஜ் இருந்தான்னு சொன்னால் ஜட்ஜு ஒரு செய்தியை சொல்வார் அவங்களுடைய ஜட்ஜினுடைய உதவியாளராக இருக்கக்கூடியவர் என்ன செய்வார் அவர் அந்த பெயரை சொல்லி அழைப்பார் விஷயத்தை சொல்லுவார்
அது மாதிரி நீ தீர்ப்பாளனாக இருக்கிறாய், உன் முனாதி அழைக்கப்பாளராக அழைப்பாளராக இருப்பது ஜிப்ரயீல் அலை இஸ்லாம் அவர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த இடத்துல வசீலாவாக அமைகிறது என்று பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்வார்கள். ரப்பி ஜல்லி நசீரன் கன் நசீரிஸ்மல்லனா கன்னசீரி பில் கியாமதி அந்தலி நிஅமல் வகீல் லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். என்னுடைய இறைவனே, என்னுடைய இலாஹே, எனக்கு நீ ஒரு உதவியாளரை ஏற்படுத்துவாயாக. எங்களுக்கு நசீர் என்று உதவியாளர் என்ற பெயர்கள் இருக்கிற முஸ்லீம்களுக்கே நசீர் என்ற ஒரு பெயர் இருக்குது. ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் உதவக்கூடியவன் என்ற அடிப்படையில் எங்களுக்கு இஸ்மிலே எங்களுடைய பெயர், நாங்கள் நசீராகத்தான் இருக்கிறோம். ஆனால் உண்மையான ஒரு நசீரை எங்களுக்கு ஏற்படுத்து. அந்த நசீர் என்ன செய்ய, கியாமத்திலே எங்களுக்கு நசீராக இருப்பாங்க. கியாமத்திலே எங்களுக்கு ஒரு நசீர் இருப்பது போன்று இந்த உலகத்திலேயும் எங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு நசீரை ஏற்படுத்துவாயாக. கியாமத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நசீராக இருக்கிறார்கள். எனவே பரம் சாட்டக்கூடியவர்களில், பொறுப்பு சாட்டப்படக்கூடியவர்களிலே மிகவும் உயர்ந்தவனாக நீ இருக்கிறாய். ஆக ஆகிரத்திலே எங்களுக்கு நசீர் இருப்பது போல இந்த உலகத்திலேயும் அந்த நசீரை எங்களுக்கு ஏற்படுத்தி வைப்பாயாக. உதவியாளர் ஆகிரத்தில் இருக்கிறார் கண் நசீரி ஃபில் கியாமா, கியாமத்தில் நசீர் இருக்கு உதவியாளர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பது போன்று இந்த உலகத்திலும் அவர்களை எங்களுக்கு நீ என்ன செய்வாயாக, உதவியாளராக நீ ஆக்கி வைப்பாயாக. ஏனெனில் உன்னிடத்திலே இந்த பரத்தை, இந்த பொறுப்பை நாங்கள் சாட்டி விடுகிறோம். பரம் சாட்டப்படக்கூடியவர்களில், பொறுப்பு சாட்டப்படக்கூடியவர்களில் மிகவும் உண்மையானவனாகவும் மேன்மையானவனாகவும் நீயே இருக்கிறாய் என்று அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்த கண்ணியோடு இந்த பைத்தை என்ன செய்கிறார்கள், நிறைவுபடுத்துகிறார்கள். أين موسى أين عيسى أين يحيى أين نوح أنت يا صديق عاصي تب إلى المولى الجليل لا அவர்கள் எங்கே சென்று விட்டார்கள், சீனா ஐசா அலி இஸ்லாம் அவர்கள் எங்கே சென்று விட்டார்கள், சீனா யஹ்யா அலி இஸ்லாம் அவர்கள் எங்கே சென்று விட்டார்கள், ஐனா நூஹ், நூஹ் அலி இஸ்லாம், சீனா நூஹ் அலி இஸ்லாம் அவர்கள் எங்கே சென்று விட்டார்கள். எனவே இவர்கள் எல்லாம் எங்கே சென்று விட்டார்கள் என்று தேடிவிட்டு அவர்கள் இவர்கள் எல்லாம் சென்று விட்டதாக நாம் கருதுகிறோம். அந்த யா சித்தீகாசி, சித்தீகாக இருக்கக்கூடிய இப்ப தான் தன்னுடைய பெயரை அவங்க சொல்றாங்க, அதுவும் சிறப்பு பெயர் தான் சொல்றாங்க. அந்த யா சித்தீகாசி, பாவம் புரிந்திருக்கக்கூடிய சித்தீக்கே, இப்படிப்பட்ட பெரும் நபிமார்கள் எல்லாம் எங்கே சென்றார்கள், ஆக நீ எங்கே செல்ல போகிறாய். துபு இலல் மௌலல் ஜலீல், சங்கை மிகுந்த மௌலாவாக இருக்கக்கூடிய, ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாவிடத்தில் நீ தௌபா செய்து மீளுவாயாக என்று தன்னை பார்த்து அவங்க என்ன செய்யறாங்க, சொல்லு காட்டுகிறார்கள். இந்த இடத்திலே மாபெரும் நபிகளாக இருக்கக்கூடிய மூசா அலி இஸ்லாம், ஈசா அலி இஸ்லாம், யஹ்யா அலி இஸ்லாம், நூ அலி இஸ்லாம் அவர்களையெல்லாம் சொன்ன சீனா சித்திக் நாயம் ரதியல்லாஹு தஆலா அவங்க கண்மணி நாயம் செல்லதாசம் கூட சொல்லல. ஏன்னா கண்மணி செல்லதாசம் எங்கேயும் செல்லல, எங்கும் இருக்கிறார்கள். ரஹ்மத்தி வசியாத்துக்குள்ள ஷை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது ரஹமத்துங்கிறான், அது எல்லாருக்கும் தெரியும். ரஹ்மத்தி வசியாத்துக்குள்ள ஷை, என்னுடைய ரஹமத்து எல்லாவற்றையும் பொதிந்திருக்கிறது, சூழ்ந்திருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். எனவே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எங்கே என்று கேட்க முடியாது என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்ட அவர்கள் எல்லாவற்றிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். தூணிலும் துரும்பிலும் அவர்களுடைய பார்வை இருந்து கொண்டிருக்கிறது. வாழமும் அன்ன வீக்கும் ரசூலல்லாஹ், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க என்றும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், குறிப்பிடுகிறான். எனவே இப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லாமல் அவங்க தெளிவாக விளங்கி இருக்கிறாங்க. பிற நபிமார்களை சொல்லிவிட்டு நீ எங்கே செல்ல போகிறாய் சித்தீக்கே என்று அவர்கள் தன்னை பார்த்து சொல்லி சங்கையும் மகத்துவமும் மாண்பும் மிக்க அல்லாஹ்விடத்திலே மௌலாவிடத்திலே தௌபா செய்வாயாக என்று தன்னை குறித்து அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ்